ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் எப்படி 4000 hours வந்து வியூஸ் வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 4000 மணி நேரம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அந்த 4000 hours வந்து நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம எப்படி 4000 hours வந்து டைம் வந்து நம்ம சேனலை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்சிக்யூட்டிவ் டேஸ் கிட்டத்தட்ட 365 நாட்களில் 4000 மணி நேரம் வந்து பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தா மட்டும்தான் நம்ம சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். அந்த காரணத்தினால எப்படி நம்ம சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணலாம், அதாவது 4000 hours அப்படிங்கிற அந்த டார்கெட் நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல் முதல்ல 4000 hours அப்படின்னா கிட்டத்தட்ட 240,000 மினிட்ஸ்க்கான வீடியோ வியூஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் எவர்கிரீன் கண்டென்ட், அதாவது சில கண்டென்ட், அதாவது சில விஷயங்கள் வந்து எப்போவுமே உங்கள் சேனலுக்கு வந்து வியூஸ் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து ரொம்பவே குயிக்காக வந்து க்ரோத் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம சேனலில் வந்து சில விஷயங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம், அதாவது சில நேரத்தில் நம்ம லைவ் வீடியோஸ்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்கு 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 நம்ம சேனலுக்கான வியூஸ் வந்து அப்படியே அள்ளிக்கிட்டு போவோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போ வந்து நீங்கள் லைவ் வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி மீன்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து குயிக்காக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சேனலில் வந்து நிறையவே வியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சீக்ரெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி வர்சஸ் குவாலிட்டி, அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய எவ்வளோ வீடியோஸ் போட்டாலுமே குவாலிட்டி பிக் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோஸ் வந்து சில நேரத்தில் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் 500,000 வியூஸ் இருக்கும். அதுக்கான காரணம் வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம குவாலிட்டியில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட வியூஸ் அண்ட் க்ரோத் வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி ஹவு டு அனலைஸ் யூடியூப் டேட்டா, அதாவது யூடியூப் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணணும். சில வீடியோஸ் வந்து நிறையாவே வியூஸ் கொடுத்துருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து குயிக்கான ஒரு ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தால் நம்ம சேனல் வந்து டக்குன்னு க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அடிக்கடி நம்ம சேனல் வந்து வியூஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு சில நேரத்தில் இந்த சில வீடியோஸ் வந்து ரொம்பவே அதிகமான வியூஸ் கொடுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி வீடியோஸை போட்டுட்டு இருந்தோம்னா நிறையாவே வியூஸ் கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அதன் மூலமாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள், அதை ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். அதே மாதிரி பில்டு மோர் வாட்ச் டைம் வந்து பாருங்கள். வாட்ச் டைம் தான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து 100 பேர் பார்க்கறத விட 10 பேர் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா கூட நமக்கு வந்து வாட்ச் ஓவர் நிறையா கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம வந்து நம்ம சேனலை வந்து ரொம்பவே குயிக்காக வந்து வளர்த்துக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், அதனால் எடிட்டிங்கில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விஷயத்தை கண்டென்ட்டை மட்டும் ரொம்பவே பக்காவாக கொடுத்தனாலே நம்ம சேனல் வந்து ரொம்ப குயிக்காக வந்து க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன யூடியூபராக இருந்தால் கூட உங்கள் சேனலை வந்து ரொம்பவே குயிக்கான டைமில் சேனலை க்ரோத் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய சஜஷன் அப்படின்னு சொல்லலாம்.